லாட்ரி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதர் ஃபியூச்சர் கேமிங் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் 1200 கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஃபியூச்சர் கேமிங்ஸ் திமுகவிற்கு 509 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த பாரத தேசத்துக்கு அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். லாட்ரி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரானல் பாண்ட்ஸ் தொடர்பான சர்ச்சை சமீபத்தில் மிகப்பெரிய பூதாகாரமாக வெடிச்சது. அப்போது ஒரு முக்கியமான விஷயம் அனைவராலும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. என்னன்னா, எந்த நிறுவனம் அதிகபட்சமான தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறது. ஃபியூச்சர் கேமிங் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் 1200 கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. ஓ, 1200 கோடி யா, கண்டிப்பாக இந்த நிறுவனமானது பாஜக தான் கொடுத்திருக்கோம், பிஜேபி தான் வந்து 6000 கோடி சம்பாதித்திருக்கிறது இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக. ஆக பாஜக ஊழல் செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை மிகப்பெரியளவில் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் முன் வச்சாங்க. அதை அனைத்துமே தவிடுபடியாக்கி ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்கு. அந்த ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் யாருடையது என்று பார்த்தால், லாட்ரி மார்டின். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லாட்ரி மார்டின் பற்றி. அந்த லாட்ரி மார்டின் அவர்களுடைய நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங்ஸ் திமுகவிற்கு 509 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. 509 கோடி ரூபாய் எதற்காக இவ்வளோ ஷாக்கிங்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, கடந்த 4 ஆண்டுகளில் இந்த லாட்ரி மார்டின் அவர்களுடைய ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்திற்கு ஒட்டுமொத்தமாக கிடைச்ச ப்ராஃபிட்டே 215 கோடி ரூபாய் தான். அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் தேடி எடுத்து படித்து பார்க்கலாம். 215 கோடி ரூபாய் மட்டுமே ஒரு நிறுவனம் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம் எப்படி எதற்காக 509 கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் மட்டும் வாங்கி அதை திமுக கொடுக்க வேண்டும் அப்படி என்ன கட்டாயம் இருக்கு? இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் லாட்டரியே கிடையாது, லாட்டரி பேண்டு, லாட்டரி பிஸ்னஸே கிடையாது, திமுக கொடுக்க வேண்டிய தேவை என்னங்க வந்திருக்கு? அப்படி லாட்டரி மாட்டினவர்கள் உண்மையிலேயே லாட்டரி பிஸ்னஸ்க்காக யாரையாவது சந்தோஷப்படுத்தும் என்று நினைத்திருந்தால் வேற எங்கேயாவது கொடுத்துக்கலாம். எங்கெல்லாம் லாட்டரி என்பது அதிகாரப்பூர்வமாக லீகலாக இருக்கும், லீகலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் இவங்க அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்துருந்தா கொஞ்சமாவது நம்பலாம், நம்ப தகுந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் திமுக அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எதற்காக, எதை மறைப்பதற்காக, எதை டைவர்ட் செய்வதற்காக, இல்லை எந்த காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக லாட்ரி மாட்டினவர்கள் அவருடைய ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் திமுகவிற்கு 509 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. இதில் இன்னொரு நோட்டபிள் விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 509 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, திமுக மொத்தமே 656 கோடி ரூபாய் தான் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஈட்டியிருக்கு. அந்த 656 கோடியில் லம்பா 509 கோடி ரூபாய் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்திற்கிடையே மட்டுமே வந்திருக்கு அப்படின்னா, இதுதான் திமுகவிற்கும் ஃபியூச்சர் கேமிங்ஸ் என்ன சம்மந்தம், அப்படி என்ன தேவை இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. லாபத்தை விட 2 மடங்கு எங்கே கொடுத்துருக்காரு, திமுகவினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்துருக்காரு. எதற்காக, அதை அவர் நிறுவனத்திலேயே அவர் போட்டிருந்தாருன்னா இன்னும் பல மடங்கு லாபம் சம்பாதித்திருக்கலாம் இல்லையா. திமுகவிற்கு எதற்காக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுகவிற்கு நன்கொடை கொடுப்பதற்கு யாருமே முன் வரலையா? இந்த லாட்ரி மாட்டினை விட்டால் திமுக மேலே நம்பிக்கை வச்சு நன்கொடையாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக லீகலாக, தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான், அதில் கருப்பு பண்ணாலும் அவ்வளோ வர முடியாது. அப்படி திமுகவிற்கு 509 கோடி ரூபாய், 656 கோடியில் 509 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே வாங்கியிருக்குன்னா திமுக மக்கள் யாரும் நம்பலையா? இல்லைன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு நிறுவனம், இடியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அனைத்து கவர்மெண்ட் மிஷினரியும் ஒன்று கூடி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியதை கொஞ்சம் தீர விசாரித்தால் மட்டும்தான் உண்மை வெளிவரும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா திமுக என்பது மிகப்பெரிய உள்ள சமீப காலத்தில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கு. எலக்ட்ரானல் பாண்ட்ஸ் மூலமாக பாஜக ஸ்கேம் பண்ணிவிட்டது. இந்த எலக்ட்ரானல் பாண்ட்ஸ் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகிறது, பாஜகவிற்கு எப்படி நிதி வருகிறது, மற்ற கட்சிகள் எப்படி சம்பாதித்திருக்கிறது, அப்படி எல்லாத்தையுமே விரிவாக ஒரு காணொலியாக நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும் தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ தேவை நாட்டிற்கு, ஊழலை எப்படி தேர்தல் பத்திரம் ஒழிக்கும், எப்படி பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை ஊக்குவிக்கும் அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக போட்டிருப்போம். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவை பார்த்து எலக்ட்ரோரல் பான்ஸில் அவ்வளோ வாங்கிட்டீங்க, இவ்வளோ வாங்கிட்டீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு தகுதியே அற்றவர்கள். இன்னும் இந்த டீட்டெயில்ஸை எலெக்ஷன் கமிஷன் வெளியிடும் பொழுது எஸ்பிஐ அவங்களுக்கு கொடுக்கும்போது பலரும் என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான்ப்பா எஸ்பிஐ கொடுத்துட்டாங்கல்ல, இவங்க வெளியிடும் போது எலெக்ஷன் கமிஷன் அந்த டேட்டா வெளியிடும் போது அம்பானி அதானி பேர்லாம் எப்படி அடிபட போகிறது பாருங்கள்,
எலெக்ஷன் கமிஷனையும் ஏமாத்தி அம்பானியும் அதானியும் மோடிக்கு அதுவும் பிஜேபிக்கு கோடி கோடியை அள்ளி கொடுத்துருப்பாங்க. அம்பானியும் அதானியும் கொடுப்பதை மறைப்பதற்காக தான் எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிற சிஸ்டமே கொண்டு வந்தாங்க அப்படிலாம் பேசின வாய்களுக்கு ஒரு பூட்டு போட்டது தான் அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பான விவரங்களை எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டது இல்லையா. ஒரு இடத்துல கூட அம்பானி அதானி அப்படிங்கிற பெயர் கிடையாது. உடனே கேட்கலாம், பினாமி கம்பெனியாக இருக்கலாம் இல்லையா, ப்ரூஃப் காட்டுங்க. ஏதாச்சும் ஒரு பினாமி கம்பெனி, அம்பானி அதானி தொடர்பான அந்த நிறுவனம் தொடர்பான பல கம்பெனிஸ் இருக்கு, சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும். அப்படி எந்த கம்பெனியுமே எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் வாங்கி பாஜகவிற்கு கொடுக்கவே இல்லை. இவர்களுடைய ஒவ்வொரு பொய் பிரச்சாரமாக அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறது. லாட்டரி மாட்டின் விவகாரம் மிகப்பெரிய பூதாகாரமாக வெடிக்க வேண்டிய ஒரு விவகாரம். தேர்தல் பத்திரம் தொடர்பாக இவ்வளோ பேசுனீங்களே. இப்போ என்னன்னா, இந்த ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்திற்கு ரெய்டு விட்டுருக்காங்க. அந்த ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்து மேலே ரெய்டு விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற சன் நியூஸ் ஒரு நியூஸ் கார்டு போட்டாங்க. அப்போது சன் நியூஸ் என்ன சொல்ல வராங்க, இடி ஐடியை திமுக இயக்குதுன்னு சொல்ல வராங்களா. ஏப்ரல் 2022 அன்னைக்கு 409 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை, ஃபியூச்சர் கேமிங்ஸினுடைய சொத்துக்களை முடக்கியது இடி அப்படிங்கிற நியூஸ் கார்டை போட்டு, அது பக்கத்திலேயே ஏப்ரல் 7ஆம் தேதி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபியூச்சர் கேமிங்ஸ் நிறுவனம் தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க. அப்போது ஈடி தானே விரட்டி இப்படி வாங்க வச்சுருக்கு அப்படின்னு சொன்ன சன் நியூஸுக்கும் அதை நம்பிய அத்தனை கொத்தடிமைகளுக்கும் ஒரு செய்தி நம்ம சொல்லிக்கணும். அந்த ஃபியூச்சர் கேமிங்ஸ் நிறுவனம் அதிகபட்சமான நிதி கொடுத்தது திமுகவிற்கு. ஏப்ரல் 7க்கு அப்புறமா பலமுறை திமுகவிற்கு நிதி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ஸோ இனிமேலும் இந்த ஈடி ஐடி இதெல்லாம் வச்சு பாஜக மிரட்டுது ஊட்டுது அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் சொல்ல போகிறீங்க. உங்களுடைய அந்த பிரச்சாரம் என்பது மக்கள் மத்தியில் எடுபடலை. இன்னும் தமிழக மக்கள் ஒரு சில மினிஸ்கியூல் மைனாரிட்டி ஆஃப் மக்கள் நம்புகிறாங்க, ஒரு சில பேர் நம்புகிறாங்க. அவர்களும் கூடிய சீக்கிரம் என்னப்பா திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டுருக்காங்க, நீங்கள் ஊரை அடித்து உலையில் போடுவீங்க, உங்களை மேலே விசாரணை கூட நடத்தக்கூடாதா, ரெய்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. மாநில உரிமை வேணும், மாநில உரிமை வேணுங்கிறீங்களே. மணல் அள்ளி விற்க முடியும், மலையை சுரண்ட முடியும், இயற்கையை அழிக்க முடியும், ஊழல் பண்ண முடியும். ஊழல் பண்ணி அதுக்கு மேலே இடிஐடி ரைடு வந்துருச்சுன்னா அதை நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் எங்களை பழி வாங்குது, தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு முதல்வர் ஒரு வீடியோ போட முடியும், அதுக்கு 4 பேர் ஃபயர் விட முடியும். இப்படி இந்த எமோஷன் டைலாக்ஸ் வச்சு ரியாலிட்டிக்கும் இவங்க சொல்லக்கூடிய பொய்களுக்கும் சுத்தமே சம்மந்தம் இல்லை. ஃபார் டிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நரேட்டிவிற்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த ஒரு காணொலியை அதிகமாக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போது தான் உண்மை என்ன அப்படிங்கிறத மக்கள் பதிலில் தெளிவாக நம்ம பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் டு பாரத்வாசி சேனல். அப்போ தான் உண்மையை உடனுக்குடன், அப்போதே திமுகவினுடைய ஃபேக் நரேட்டிவ்ஸாக இருக்கட்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகளாக இருக்கட்டும், மீண்டும் பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறதோடு விடைபெறுகிறோம். வணக்கம், வந்தே மாத்திரம்.